இதனால்தான் வாழை இலைக்கு இத்தனை மவுசு. வாழை இலை என்பது உணவை உண்பதற்கான ஒரு பொருள் மட்டுமே அல்ல, அதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உண்டு. வாழை இலையில் உணவு உண்ணும்போது நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதுடன் பல நோய்களிடமிருந்து நிவாரணம் கிடைக்கும். இதை நவீன ஆராய்ச்சிகளும் ஒப்புக்கொண்டு வாழை இலை குறித்து வியக்கிறது. வாழை இலையில் இருக்கும் குளோரோஃபில் என்ற வேதிப்பொருள் மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது. இது உணவை சீக்கிரமாக செரிமானமடைய செய்வதுடன் குடல் புண்களையும் ஆற்றுகிறது. உணவில் இருக்கும் நச்சுகளும் கூட வாழை இலையால் சாப்பிடும்போது நீங்கிவிடும். அரைத்த வாழை இலையை உடம்பில் தேய்த்து குளித்தால் அலண்டன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சத்து கிடைக்கும். சருமம் பளபளப்பாக இருக்கும். உடம்பில் அல்லது முகத்தில் உள்ள சுருக்கங்கள், கரும்புள்ளிகள், தோல் எரிச்சல் குணப்படுத்தும். முகப்பரு மற்றும் பருக்கள் நீங்கி மேனி ஈரப்பதமாகவும் மென்மையாகவும் தோற்றம் கொடுக்கும். கடுமையான வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் வாழை இலை சாற்றை ஒருவேளை எடுத்து கொண்டால் அலண்டைன் மற்றும் பாலிபினால்ஸ் சத்து கிடைத்து நலம் பெறுவர். வாழை இலையில் சாப்பிடுபவர்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. இதனால் நவீன வாழ்க்கையின் தாக்கத்தால் ஏற்படும் புற்றுநோய் வராமலும் தவிர்க்கலாம். இருமல், சுவாச பிரச்சனை, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, இரத்தப்போக்கு, முகப்பரு, உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல் பாதிப்பு உள்ளவர்கள் வாழை இலை சாற்றினை ஜூஸாக குடித்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஆயுர்வேதத்தில் வாழை இலை குளியல் நச்சு மற்றும் கொழுப்பு நீக்கும் சிகிச்சையாக செய்யப்படுவது மிகவும் பிரபலமாக இருக்கிறது. தொண்டைப்புண், டாக்ஸில் உள்ளவர்கள் வாழை இலை சாறு ஒருவேளை குடித்து வந்தால் தொண்டைப்புண் விரைவில் குணமாகும். இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் மருத்துவர்கள் எலும்புருக்கி நோய், குடல் நோய்க்கு மருந்தாக வாழை இலையை பரிந்துரை செய்கின்றனர். ஜெர்மனி மருத்துவர்கள் மூச்சுக்குழாய் அழற்சி, இரத்தப்போக்கு, சளி, இருமல் ஆகிய நோய்களுக்கு அருமருந்து என வாழை இலையை பரிந்துரை செய்கின்றனர். காயங்கள், அதனால் ஏற்படும் எரிச்சலுக்கு கட்டுப்போட வாழை இலை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 இலைகள் வைத்து கட்டுப்போட்டால் காயங்கள் ஆறும், எரிச்சலும் குணமாகும். இதனால்தான் நெருப்பால் காயம்பட்டவர்களை வாழை இலையில் படுக்க வைக்கின்றனர்.